வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா கலை மேலாண்மை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலை மேலாண்மை தான் வந்து விவசாயத்தில் ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்கிறது. அவற்றில் அனுபவமுள்ள ஒரு விவசாயி உடைய அனுபவ கருத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் என்னென்ன பயிரெலாம் செஞ்சுருக்கிறீங்க ஐயா? சிறு விவசாயிகள்ருந்து எல்லா பயிரும் என்னென்ன பயிர் செஞ்சுருக்கிறீங்க? தக்காளி, வெங்காயம், இது காய்கறி எல்லா பயிருமே பண்ணுங்க. எல்லா பயிருமே இல்லையா? ஆமாம். இப்போ வந்து இப்போ போட்டிருக்கீங்களே பாக்கு, பாக்கு தான் இல்லையா? பாக்கு தான். பாக்கு எவ்வளோக்கு எவ்வளோ போட்டுக்கிறீங்க? எத்தனை அடி? இது வந்து 8 அடிக்கும் ஒரு செடிக்கு. செடி செடிக்கு செடி வந்து 8.5 அடி. வரிசைக்கு வரிசை இது எந்தாண்டு எடுத்துக்கிட்டா 9 அடி வருங்க. 9 அடி வச்சுட்டீங்க? எந்தாண்டு 9, இந்தாண்டு 8.5. செடிக்கு செடி வந்து 8.5. இந்த வரிசைக்கு வரிசை வந்து 9 அடி வச்சுக்கோங்க. 9 அடி. ஏன் இந்த மாதிரி வைக்கும்போது நிறைய சூரிய வெளிச்சம் உள்ள வரும் இல்லையா? அது மாதிரி வந்து களை வரும், பிளஸ் மரத்துக்குமே பிரச்சனை சொல்லுவாங்களே. நீங்க பார்த்து இந்த அளவுக்கு வச்சிருக்கீங்கன்னா பாத்துருக்கீங்களா? இல்ல. ஏன்னா 6 to 7 அடி தான் சொல்லுவாங்க இல்லையா? 6 அடி சொல்லுவாங்க. நீங்க வந்து 9 அடி வச்சுக்கிறீங்க, 8.5 அடி வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் மரத்துக்கும் பிரச்சனை வரும் இல்லையா? பிரச்சனை வரும். அந்த ஆறு வைக்கும் கொஞ்சம் நல்லா தானி தரமா இருக்கும். ஒண்ணு வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி யாரும் வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச 6 to 7 கூட தான் வச்சிருக்கீங்க. 1.5 அடி. இந்த இதான் அப்படிதான் வச்சிருக்கீங்களா? புதுசா வச்சிருக்கீங்க அப்படிதா வச்சிருக்கீங்களா? இல்ல, அது 6.5 கரெக்ட். இது எல்லாம் வந்து 6.5 வச்சிருக்கீங்க. ஓகே, அது ஓகே. ஆனா இது வந்து நீங்க அதிகமா தான் வச்சிருக்கீங்க. இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு கேப் போட்டுருக்கீங்க இல்லையா? கேப் இருக்கும் போது நிறைய களை வரும். என்ன பண்றீங்க இதுக்கு? களை வரும் அழிச்சிடலான்னு தான் பார்த்தா இப்ப அழிக்க முடியும். களையை வந்து அழிக்க முடியும். ஏன்னா அதிக கேப் போட்டுருக்கீங்க. சூரிய ஒளி அதிகமா பட்டுச்சுன்னா கண்டிப்பா களை முடியும். களை முடியும். இந்த களை வருது இல்லையா? என்ன மாதிரி களை எல்லாம் வருதுங்க? எல்லா பயிரும் பூரா விரையும் புல்லாயிடுது. புல்லாயிருது. ஆமா. இல்ல இப்ப இந்த எந்த மாதிரி களை அதிகமா வருது? இந்த பசலை தாங்க. இந்த பசலை வந்து அதிகமா வந்துருது. காடு ஃபுல்லாவே உங்களுக்கு படர்ந்துருது. இது வேற அழிக்கவே முடியும். அழிக்கவே முடியல. சரி, இதுக்கு என்ன பண்ணுங்க? களை கொல்லி அடிக்கலாம். அது வந்து காட்டு கெடுத்துரும். சின்ன வண்டி வேறு ஒரு மாசத்துக்கு ஒரு உழவு ஓட்டும் போது அது அப்பதான் அந்த களை அந்த இளம்பிலேயே வேற இல்லாத பாக்கு வேற பூரா தூள் தூளா ஒவ்வொரு இன்ச்சா கட் பண்ணி விடுறதா? கட் பண்ணி விடுறது. அதனாலதான் இத வந்து என்ன பண்றீங்கன்னா, சரி ஊடு பேர் என்ன பண்ணலாம்னா, இந்த கொடி இழுத்தோம்னா வந்து இந்த களை கொல்லியா அறுவடை பண்ணிடும் அப்படின்னு தான் ஏன் இது பண்றோம். இதை பண்றீங்க இல்லையா? இப்ப வந்து இந்த இடைப்பட்ட ஸ்பேஸ் வந்து என்ன பண்றீங்க? இடைவெளி என்ன பண்றீங்கன்னா, இதுல என்ன ஊடு பயிரா போறோம்னா அந்த களை வராது பண்றீங்க. இது என்ன பண்றீங்க ஐயா? இது வந்து என்ன பயிர்? இது வந்து சக்கரவள்ளி கொல்லி. சக்கரவள்ளி இல்லையா? சக்கரவள்ளி கிழங்கு. அந்த கிழங்கு கொடி போட்டிருக்கிறீங்க இல்லையா? இது வந்து ஒரு இப்ப போட்டிருக்கீங்க. ஒரு பாத்திக்கு எத்தனை இது ஊண்ணுங்க? ஒரு 100 பீஸ். 100 பீஸ் ஊண்டிருப்பீங்க ஒவ்வொரு பாத்திக்கு? ஒரு பாத்திக்கு. இந்த மாதிரி பாத்திரி ஊணி எவ்வளவு நாள் ஆகுதுங்க? இது ஒரு 50 நாள் ஆகுது. 50 நாள் தான் ஆகுது. 50 நாள் இவ்வளவு பயிர் வந்துருச்சு. பயிர் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த களை வரது இல்லையா? அறுவடை ஆயிடுச்சு. களையே இல்ல பாருங்க. களையே எங்கேயுமே 70% ஆயிடுச்சு. களை வந்து அது அப்படியே முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டது இல்லையா? 20% தான் வருது. பெரிய வேறு வாய்ப்பு நம்பிக்கை. இந்த மரத்துக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கையில தான் பண்றீங்க. பட் இது ஒரு சைடு வருமானமும் கூட இல்லையா? கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 4 ஆட்டுக்கு ஒரு 100 ரூபா தீனி மிச்சம். தீனி மிச்சம் 4 ஆட்டுக்கு 100 ரூபா தீனி மிச்சம். இதெல்லாம் மிச்சம். ஆமா, ஒரு நாளைக்கு 100 ரூபா. இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து
கலையும் கட்டுப்படுத்தப்படுது. ஆமா இல்லைனா கலை நம்ம ஓட்டணும் இல்லையா 80% கட்டுப்படுத்துது. எவ்வளவு மாசத்துக்கு ஒரு டைம் ஓட்டுவீங்களா? ஒரு மாசம் ஒரு உழவு ஓட்டுவோம். அது மாதிரி ஓட்டும் போது வந்து இந்த வேருக்கும் பாதிப்பு ஏற்படும். 100% பிரச்சனை பண்ணுவோம். அது ஒரு வருமானம், நல்ல வருமானமும் கலையும் கட்டுப்படுத்தப்படுது. ஈரமும் நல்லா இருக்கும். ஈரமும் மண்ணு வந்து இறுக விடாது இல்லையா, பொல பொலப்புன்னு இருக்கும். மல்பரி செடி போட்டுருக்கீங்க, இது ஆட்டுக்கு தான். இதுவா? இது ஆட்டுக்குன்னா இது வந்து இப்ப சும்மா தானே இருக்கு, இடைவெளி சும்மா தான் இருக்கு. ஆமாங்க ஐயா. அதனாலதான் இதை வந்து என்ன பண்றீங்க, இந்த இடைவெளி வந்து போட்டுறீங்க. ஆமா இல்லையா? ஆமா பரவாயில்ல. இந்த மாதிரி தான் தென்னை மரத்தை ஊடு பயிரா இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இதையும் கால கட்டுப்படுத்தி வெறுங்காடு தண்ணி பாயாத இந்த மாதிரி இடத்தை பயன்படுத்தி ஊடு பயிரா என்னென்ன பண்றீங்க ஐயா? இது மாதிரி ஒவ்வொரு அந்த வெள்ளாமைக்கு தகுந்த மாதிரி ஊடு பயிர் பண்ணுவோம். ஓஹோ அப்படிங்களா? என்னென்ன பயிரெல்லாம் பண்றீங்க? வேற காடு இப்போ முச்சோளம், இந்த இது பிச்சைக்காடாக இருந்தால் வெங்காயம் போடலாம், கடலை கொட்டு போடலாம். இப்போ நிலக்கடை, இப்போ குச்சிக்கடை இருந்தால் நிலக்கடலை போடலாம், நிலக்கடலை போடலாம், உளுத்தம் செடி பயிர் வகையில் உளுத்தம் பருப்பு அந்த செடி போடலாம். ரெண்டாவது வெங்காயம் போடலாம், வெங்காயம் போடலாம் கரெக்டாக. அது ஒரு 70 நாள். ஏன்னா இப்போ வந்து அந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாள், ஒரு 3 மாதத்துக்கு மேலே தான் தலை வந்து மூடு, தலைலாம் மூடு மூடி ஒரு 4 அடி உயரம் வரும். அது வரலாம் என்ன ஆகும், அந்த இடம் கேப்பாக தான் இருக்கும். ஏன் எடுக்கும்போது பில்லு அதிகமாக வரும். ஆமாம். அப்போ அந்த பில்லு கட்டுப்படுத்தப்படணும்னா நம்ம இந்த மாதிரி ஊடு பயிராக ஊடு பயிர் பண்ணும்போது அந்த இடத்தையும் இது பண்ணிக்குது, நம்மளுக்கு உண்டான வருமானமும் அதில் உண்டான வருமானமும் கிடைச்சிருக்கு. அது ஒரு வருஷம் வரைக்கும் சும்மா தான் சும்மா தான் லேண்ட் சும்மா தான் இருக்கு. 10 மாதம் 10 மாதம் வரைக்கும் களை வெட்டணும், களை வெட்டணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் ஒரு அறுவடை அறுவடை. அதுக்கு மேலே அது நொயில் கட்டிடும், வேவல் கட்டிடும், ஒரே கட்டிடும். அதுக்கு மேலே வந்து என்னன்னா அதிகமான பாதிப்பு வராது, வராது. 70% வராது, வராது. 30% வரும். அப்படிங்கும் போது களைக்கு தான் நீங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்படுத்தப்படும் போது பார்த்தீங்கன்னா களைக்கு உண்டான செலவு அப்படியே குறைஞ்சிரும், குறைஞ்சிரும். அதே மாதிரி சத்தும் பார்த்தீங்கன்னா இது நிறைய உறிஞ்சிரும் களையே. ஆமா, இது வந்து ஒன்னு கம்மியா தான் ஆகும் இல்லையா, கம்மி ஆகும், செலவும் கம்மி, நம்மளுக்கு சத்து இதர வருமானம் நம்மளுக்கு வருது, வருது. பல்வேறு விதத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணா நம்ம லாபம் வரும். நீங்க கண் கூட கண்ட ஒரு ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐயா சொன்னதுதான் உண்மைங்க. இந்த களை வந்து விவசாயத்துல பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனையா இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பிரச்சனையான காலத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுமே எப்படிலாம் செலவை குறைக்கலாம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு செய்யணும். இப்ப வந்து களை வந்து விவசாய பெரும் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆள் எல்லாம் கிடைக்கும், கிடைக்கல, ஆளும் கிடைக்கல. அப்படி ஆள் கிடைச்சாலும் கூலி வந்து அதிகமாகுது, அப்படி ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு களைக்கொல்லி மருந்து அடிச்சோம்னா மண் வந்து கெட்டிடும் அப்படிங்கிறது வராது இல்லையா. தொடர்ச்சியான கண்டினியூஸா களைக்கொல்லியும் அடிச்சுட்டு இருக்கிறீங்கனாலும் மண் வளம் பாதிக்கும், வராது பயிர். அப்படி ஒரு இருக்குது விவசாயியோட அனுபவமான உண்மை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணாலுமே கூட நம்ம என்ன செலவு அதிகமாகும். ஆமாங்க. அப்ப செலவு அதிகமான போது வருமானம் அந்த அளவுக்கு வருதானா வரல? இல்ல கிடையாது. விளை பொருட்கள் விளை நிலவரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்பப்போ வந்து ஏறுமுகமாகுது, இறங்குமுகமாகவும் இருக்கும். வந்து விவசாயி வந்து பல்வேறு சூழ்நிலைக்கு உள்ளாவறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி இடைப்பட்ட எதுனா வந்து அதிக கேப் இருக்கு இல்லைங்களா, அதிக இடைவெளி உள்ள ஒரு பயிர் நாம செய்யும் போது அங்க வந்து என்ன சூரிய வழி படம் போது அங்க வந்து களை ஆட்டோமேட்டிக்கா முளைக்கதான் செய்யும். கண்டிப்பா தண்ணி கட்டுறவரெல்லாம் அதிகமா முளைக்கும். அதிகமா முளைக்கும் போது என்ன பண்ணுவோம், களையானது என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து மண்ணில சத்தியும் எடுத்துக்கும், வேணா நாம வைக்கிற செடி நல்லா வளராது, வளராது. அது பில்லு தான் அதிகமா, பில்லு தான் அதிகமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க பண்ணும் போது ஊடு பயிரா பண்றீங்க இல்லையா, அந்த ஊடு பயிரா பண்ணும் போது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கலையிலே நிறைய விதம் இருக்குது இல்லையா. வந்து இது பாலித்தீன் மல்ச்சிங் ஷீட் எல்லாம் போடுவோம், அந்த மாதிரி ஒரு விதம் பண்றாங்க. எல்லா பயிரையுமே மூடாக்கு பிளாஸ்டிக்ல வச்சு போட்டு பண்றாங்க. சொட்டு நீர் பாசனம், அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட பாலித்தீன் மல்ச்சிங் ஷீட் பண்ணும்போது சொட்டு நீர் பாசனம் போட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி இது அந்த அளவுக்கு நம்ம பணம் இல்லை, அதே மாதிரி வந்து பயிர் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இது மாதிரி உயிர் மூடாக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயிர் மூடாக்குன்னு என்னன்னா இந்த மாதிரி ஊடு பயிரா சீக்கிரம் வந்து அந்த ஏரியாவை கவர் பண்ற மாதிரி ஒரு பயிரை நாம செய்யணும், செய்யணும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா குச்சிக்கிழங்குல வந்து என்ன சொல்றீங்க, நிலக்கடலை போடுவேன், உளுத்தம் போடுறீங்க, வெங்காயம் இந்த மாதிரி பண்ணாதான் அதுக்கு இயற்கை வந்துருது இல்லையா. இது பாத்தீங்கன்னா உயிர் மூடாக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஈஸியாவே நம்ம என்ன பண்ணலாம்,
அறுவடையும் வந்துடும் அறுவடையும் வந்துடும் களையும் கட்டுப்படுத்தப்படுத்துறோம் இல்ல அப்படின்னா இந்த கழிவுலாம் இருக்கு இல்லையா இந்த கழிவும் போட்டும் பண்ணலாம் கழிவு எல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அங்க என்ன வராது சூரிய வெளிச்சம் படாது மூடிடும் அந்த மாதிரியும் பண்ணலாம் அது மாதிரி பண்றதை விட இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு வருமானமும் வருது மண்வளம் பாதிக்கப்படும் மண்வளம் பாதுகாக்கப்படும் ஈரமும் நல்லா இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி செலவும் கம்மியாகும் இது மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் இதே மாதிரி போடும்போது சொட்டு நீர் பாசனம் போது களை கட்டுப்படுத்தப்படும் கண்டிப்பா ஏன் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் இந்த இங்கதான் பாடுதுன்னு வச்சுக்க பக்கத்துல எதுவும் பரவாயில்ல மண் தண்ணி ஈரம் எல்லாம் அங்கே களை முளைக்காது முளைக்காது சொட்டு நீர் பாசனமும் இந்த மாதிரி உயிர் வேலி நம்ம போடும்போது என்ன பண்ணலாம் கலை வந்து 100% கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி உயிர் மூடாக்கு வந்து இந்த மாதிரி போடலாம் ஊடுபயிராக பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது விவசாயிகளுக்கு வந்து செலவை குறைக்கலாம் பிற பரவாயில்ல உங்களுடைய அனுபவ கருத்தை எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றிங்க ஐயா நன்றிங்க